இதை விட்டுட்டு அந்த பெருசு கொடுக்காந்து சாப்பிடுறேன்னு சொல்றீங்களே யஜமா. கம் கம் கை நாட்டு. என்னங்க யஜமா திட்டுறீங்க? தூக்கி பாரு தூக்கு சட்டிய. அட அதான் நான் பார்த்தேன். தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டுபுடிடா. தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டுபுடிடா. பல வீட்டு சோத்து ருசி பார்த்து புட்டா கஷ்டமடா. ஒரு வீட்டில் இத்தனையும் கிடைக்கிறதும் கஷ்டமடா. யாரும் பார்க்காம தெரியாம திங்கணும், தெரிஞ்சு போச்சுன்னா தலை கவிழ்ந்து நிக்கணும். கிடைச்சதெல்லாம் எடுத்து வெய்யி, முடிஞ்சதுன்னா மிச்சம் வெய்யி. தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் பிடிப்போம், எதுல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிப்போம். தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் பிடிப்போம், எதுல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிப்போம். தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் பிடிப்போம், எதுல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிப்போம். கம்மஞ்சோறு கத்திரிக்காய் கூட்டு இருக்கு, நேத்து வச்ச மீன் குழம்பு இங்கே இருக்கு. கேப்பக்காழி குச்சிக்காரு வாடும் இருக்கு, சாமச்சோறு சனம்பு கீரை பருப்பும் இருக்கு. பொரிச்ச பாத்து முட்டை வாசம், பொரிச்ச பாத்து முட்டை வாசம் பருத்தி காட்டு வரைக்கும் வீசும். ஆமா, பொரிச்ச பாத்து முட்டை வாசம் பருத்தி காட்டு வரைக்கும் வீசும். செட்டி நாட்டு ஆச்சி சுட்ட முட்டை தோசை நாக்கி பேசும். தருகிடுதோம் 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 தத்தித்தோம். நெல்லி சோறும் கொள்ளு சாறு மனச கொள்ள அடிக்கும் பாரு. ஐயா, சோழ சோறும் புளிச்ச மோறும் ரசிச்சு ரசிச்சு குடிச்சு பாரு. அட, புளிச்ச தண்ணி கூட சேர்த்து வெங்காயத்தை கடிக்க வேணும். பொரிச்ச மிளகு வத்தலோட கரைச்சு கரைச்சு குடிக்க வேணும். யாரும் பார்க்காம தெரியாம திங்கணும், தெரிஞ்சு போச்சுன்னா தலை கவுந்து நிக்கணும். கோழி கோழம்பு இருக்கு, கூடி திங்க தெம்பு இருக்கு.